பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கும் இலங்கை தேர்தல் கள நிலைமைகளை வலுவுண்ணிப்பாக உலக நாடுகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்த விடயம்தான். மக்கள் இந்த தேர்தலை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? கடந்து வந்த தேர்தலில் மக்கள் எதனை கற்றுக்கொண்டார்கள்? நடக்கவிருக்கும் 9வது ஜனாதிபதி தேர்தலை மக்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? மக்களின் கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றது உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. யாழ்ப்பாணத்தில் இருந்து யோசிப்பாலா. நான் மக்களிடத்தில் இருக்கிற மனப்பதிவுகளை பற்றி சிந்திக்கிறேன். தெளிவான விளக்கம் இல்லை. காரணம் என்று சொன்னா, இங்குள்ள அரசியல் சூழல் எங்களை தெளிவுபடுத்த, எங்கள்ட்ட வழிகாட்டக்கூடிய ஒவ்வொருவரும் வேறு வேறு திசையை நோக்கி போறதால மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு. எங்கள்ட்ட வார தென்னிலங்கை வேட்பாளர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒரு நூதன சாலைக்கு வந்து போற மாதிரி வர்றது பாக்குறது. அவங்களுக்கு விளையாட்டு மைதானம் இருக்கா, உங்களுக்கு அங்க அராலிலே ஒன்று, செம்மணியிலே ஒன்று, மண்டதீவில் ஒன்று சொல்லிட்டு போகணும். இப்படியான செயல்பாடுகளை வார்த்தையால சொல்லிட்டு போறது போல இப்ப பத்திய விஞ்ஞாபனங்களும் வந்து கொண்டிருக்கு. ஆகவே விஞ்ஞாபனத்தில் எங்களுக்கு நம்பிக்கை. செயல்பாட்டு எவரும் முன் வராது, ஏதோ தெரியாத இடத்தை பாக்குற மாதிரி பாக்குறதால ஜனாதிபதி வேட்பாளர் ஆற முடிவெடுக்கிறது குழப்ப நிலையில் இருக்கும். வழிகாட்டிகள் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு நல்ல தலைமைகள் முன் வராதால நாங்கள் குழம்பி போயிருக்கோம் என்றதான் மக்களிட கணிப்பு. இந்த வேளையில ஜனாதிபதி வேட்பாளர் என்ற முறையில பலரும் வந்தாலும் ஒரு 4-5 பேர்த்த பேர் தான் அடிபடும். அவர்களுக்கு செல்வாக்கான ஆக்கள்கிட்ட மட்டும் வந்து மேலிடத்தில் சந்திச்சுட்டு போறதால இந்த வேட்பு மனுக்கள் எல்லாம் 38 பேரும் எங்க இருக்கணும்னு தெரியாது. இந்த 38 பேரும் ஏன் கேட்கணும்னு தெரியாது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சரியான முறையில் பார்த்தால் மிக காத்திரமான ஒரு செயற்பாடு எடுக்கிறதுக்கு எமது தமிழ் சமூகம் முன்வர வேண்டும். இந்த தமிழ் சமூகமே சரி போயிருக்கும். பல்வேறுபட்ட திசையில் ஒரு குழுமத்தில் இருக்கிறார்களே 10 திசையை நோக்கி வழிகாட்ட வலிக்கின்றன. இவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் முந்தின மாதிரியான அரசியலை நாங்கள் நடத்தி கொள்ளலாம், நாங்கள் சொன்னா செய்யலாம். மக்கள் இப்போ தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார்கள். தாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஏன் போக வேண்டும் என்ற மனநிலையிலேயும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எமது மக்களிடத்திலே ஒரு சின்ன குழப்ப நிலை இருக்கும். ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆரம்பிக்கப்பட்டதால அடுத்தடுத்த தேர்தல்கள் இன்னும் குழப்ப நிலையை ஏற்படுத்தும். ஆகவே வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு ஊடகங்களும் மக்கள் தலைமைத்துவம் பெறுகிற புதிய தலைவர்களும் எல்லாரும் ஓய்வு பெற்ற நிலையில நாங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையை சொல்லி மக்களை திருப்பலாம் நினைச்சால் முடியாது. எங்கள் மக்களிடத்திலே தெளிவான பாதையை காட்ட ஊடகங்கள் சரியான முறையில் செயல்பட்டால் ஊடகத்தின் ஊடாக நாங்கள் சில நம்பிக்கையான செய்திகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற திருப்தியான நம்பிக்கை எங்களுக்கு. அரசியல் விழிப்புணர்வு இல்லாததால் தான் எமது நாட்டிலே பின்தங்கின நம்பிக்கை இல்லாத ஒரு வேட்பாளர் எமக்கு முன் வருவாரான அவராலே நாங்கள் அடிக்கடி தொல்லைகளைத்தான் நாங்கள் பெற முடியும். எனக்கு ஒரு பயம் இருக்கின்றது. தேர்தல் முடிய முடிவுகள் என்னவாக வந்தால் அதற்கு தோல்விவிட்டவர்கள் என்ன விதத்தில் கிளறப்பட்டு மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்ற பயம் ஒன்று இருக்கு. கடைசியா எந்த குழப்பம் வந்தாலும் கடைசியா கொண்டு முடிக்கிறது தமிழர்களாலான இந்த பிரச்சனை. ஆகவே தமிழர்களை பழி சொல்லி எல்லாரும் திசை திருப்பாமல் அடுத்த கட்டத்தையே பற்றி சிந்திக்க வேண்டியது, அதற்கான தயார்படுத்தப்பட வேண்டியது மிக்க முக்கியம். இந்த தேர்தலில் வந்து தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில பொருளாதார நெருக்கடி ஏற்படையில ஜனாதிபதி அதை சீர் செய்திருந்தாலும் நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள், தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற ரீதியில தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற உள்ளளவு எந்த சிந்தனையுமே அவருக்கு இருந்ததாக எங்களுக்கு தெரிய இல்லை. அதனால நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட தமிழர்களாக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது. ஏனென்றா 30 வருஷம் ஆயுத போராட்டம் நடந்து அது மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கான நியாயமான எந்த தீர்வுகளும் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. அந்த நியாயமான தீர்வுகள் கிடைக்கும் வரைக்கும் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி எமக்கு ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு. ஆகவே எங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஒன்றுபட்ட தமிழர்களாக இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட பொதுமக்கள், போராளிகள், அங்கயினப்பட்ட காயப்பட்ட போராளிகளுக்காக ஒருமித்த தமிழர்களாக ஒன்றுபட்டு தென்னிலங்கை தலைவர்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டை எதிர்காலத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடாக கொண்டு வர வேண்டுமே ஆனால் தமிழர்களுடைய ஆதரவும் தங்களுக்கு தேவை என்றதை இந்த சிங்கள தேசம் உணரும் வரைக்கும் தொடர்ந்து வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒருமித்த தமிழர்களாக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களோட தமிழ் மக்கள்கிட்டையும் வந்து புரியோடி போய் இருக்கின்றது. பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டு திட்டமிட்டு சிதைக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள்கிட்ட இருக்கிற நாங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதாவது தேசியம் பேசுற அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழ் தேசியம் பேசுற அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய இனப்பிரச்சனை தீரும் வரைக்கும் சகல கட்சி சின்னங்களையும் தூக்கி ஒருபுறம் வைத்துவிட்டு ஓரணியாக செயற்பட வேண்டும். உண்மையாக தமிழ் மக்களின் நலனில் அக்கறை இருந்தால் ஓரணியாக திரள வேணும். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தென்னிலங்கையோட பிரச்சனை. அது வரைக்கும் எங்களுக்குள்ளதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றத அனைவரும் உணரணும். இதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. பெரும்பான்மையான வாக்கள் எல்லாம் முடிஞ்சு 4 பேருக்கும் அது பிரிந்து போக இருப்பதால் யார் ஜனாதிபதியாக வருவார் என்பது
இட்ட வரைக்கும் கணிப்பிட முடியாம இருக்கு. பெரிய அரசியல் ஆய்வாளர்களும் ஆராலையும் அதை ஆராய முடியாம இருக்கு. உண்மை என்னவென்றால் இது ஒரு வளமான நாடு, அழகான நாடு. ஆனால் இன்னும் மக்களுடைய குறைகள் இங்கே தீர்க்கப்படவில்லை. எல்லாரும் வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆனால் இந்த அறகலைய போராட்டங்களுக்கு பின்னான விலைவாசி எண்ணம் குறையவில்லை. 60 ரூபா வித்த சவுக்காரன் 160 ரூபா விற்கிது, 72 ரூபா வித்த சீனி 275 ரூபா விற்கிது. மாவப்படி சகல சாமான்களும் மும்மடங்கு விலையிலே தான் இருக்கிறது. அப்ப மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். யாரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் மனதிலே குழப்பமா இருக்கிறது. நாடு கடன்பட்டு ஓஎம்ஐ நிதியை பெற்று அரசாங்கம், தற்போது இருக்கிற அரசாங்கம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மக்களுக்கு விநியோகிக்கிறது. இந்த இதுவரை நிவர்த்தி செய்தால்தான் இந்த நாடு ஒரு வளமான நாடாக, மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழுகின்ற நாடாக உருவாகும். ஜனாதிபதி தேர்தலில் யார் வருவார் என்பதை இச்சவரைக்கும் எவராலும் கணிக்க முடியாதுள்ளது. ஏனென்றால் முக்கியமான 4 பேர் இதில் போட்டியிடுகிறார்கள். சராசரியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த வாக்கு, பெரும்பான்மை வாக்கை ஒரு ஜனாதிபதியாக வரக்கூடியவர் எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் தான் இச்சவரைக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 53% வாக்குகளை பெற்றால்தான் ஜனாதிபதியாக வர முடியும். ஆனா இச்சவரைக்கும் பெறப்புரை கூட்டங்களை அவதானிக்கின்ற போது 4 வேட்பாளர்களுக்கும் நிறைய மக்கள் கூடுகிறார்கள். அவர்களுடைய கருத்தை கேட்கிறார்கள். வாக்கு வங்கி என்பது உடைவட்டு விட்டது, வாக்கு வங்கி சிதறுண்டு விட்டது. எனவே யார் இதிலே தெரிவார்கள் என்று வாக்கெண்ணும் பணிகள் முடிவிட்ட பிறகுதான் தெரியும். ஜனாதிபதி தேர்தலை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் 1948 இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு வருகின்ற ஆட்சியாளர்களும் மாறி மாறி தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை தருவதாக கூறித்தான் வருகின்றார்கள். ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டா இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த தேர்தலையும் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இம்முறை சற்று வித்தியாசமாக 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழ் மக்கள் சார்பிலேயும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். எந்த வகையிலே இந்த தேர்தல் அமையப்போகின்றது என்பதை சொல்ல முடியாது. ஆனால் மும்முனை போட்டியிலே தென்னிலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் இங்கால் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். ஆனால் எந்த வேட்பாளரும் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு செயற்படுகிறார்களோ என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தமிழ் மக்களை சிங்கள வேட்பாளர்கள், தமிழ் மக்களுடைய மனங்களை சிங்கள வேட்பாளர்கள் வெல்லக்கூடிய நிலையில் இருந்தும் தமிழ் தலைவர்கள் சிங்கள மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய நிலையில் இருந்தால்தான் ஒரு நிரந்தரமான தீர்வை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே தென்னிலங்கையை பொறுத்த மட்டிலே பிரதானமான வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வடபகுதியில் ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எமது பொது வேட்பாளருக்கும் எவ்வாறு ஆதரவு இருக்கின்றது என்பதை எதிர்வரும் 21ஆம் தேதி தான் எனது பெயர் குமார் சிங்கனால். நான் அகில இலங்கை சமாதான நிர்வாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப்போகிறது. முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் அந்த வகையிலே 38 பேரினும் கேட்கிறார்கள். 38 பேரிலையும் முக்கியமாக 4 பேர் தான் அதை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அந்த தற்போது ஜனாதிபதி, இந்த தற்போது ஜனாதிபதியை பற்றி சொல்லும்போது நான் கூற வேண்டியது என்னவென்றால், அவர் இந்த நாட்டில் ஒரு தனி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டும் கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு போகும் பொழுதும் பிரதமர் பதவிக்கு பொறுப்பேற்று இந்த நாட்டை காவாந்து பண்ணவர். பாதாள பாதாளத்தில் இருந்த நிலை மக்கள் இருக்கின்ற பொழுது காவாந்து பண்ணவர். அதுக்கு அவருக்கு நன்றி கொள்ளணும். பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, உணவுப் பொருட்கள் இல்லை, எல்லாத்துக்கும் தட்டுப்பாடாக கொடுத்து அவர் நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்றி இருந்து இருக்கிறார். அவரை போற்றோனும். அடுத்தது சஹித் பிரேமதாசா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் இப்போதான் வர்றார். நானும் ஜனாதிபதி அவரோடு அவருக்கும் ஒரு ஆசை. அவரும் இவரெல்லாம் அதில் ஆட்சியமே இல்லை. அடுத்தது அனுர சிசநாயக் அவர்கள். இந்த மூவரும் தான் முக்கியமான போட்டிகள். இந்த மூவரில் இன்ன பொறுத்தளவில் ரணில் விக்ரமசிங்கை இப்போ ஆனாவிலிருந்து துவங்கி அக்கண்ணா வரைக்கும் படித்து விட்டார். இனிமேல் இன்னொரு நாள் வர்றேன்டா அவர் ஆனாலிருந்து மறுபடியும் திரும்பத்தான் படித்து கொண்டு வரணும். அப்போ அவர் போய் நாட்டு இருந்தா போல நான் என்ன படிக்க வேணும், திருவணும், திருட்டி ஒழிக்கவிடும், பங்குரோத்தா போச்சு, நான் திருத்த வேணும்னு சொல்லி அவர் 1 வருஷம் 2 வருஷம் அதை எடுக்கிறதுன்னு பார்க்க இருந்தவர் அந்த இடத்துக்கு வந்தார் என்றால் மக்களிடமிருந்தவர் தவறு இல்லாத ஒரு சாட்டு போக்கும் சொல்லிடாது. அவை மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியதான் எனது அபிப்பிராயம். பொதுமக்களின் ரீதியில, பொது அமைப்பின் ரீதியில் எனது அபிப்பிராயம். தமிழ் மக்களுடைய அண்மையில் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைவர் கௌர சீராஜராஜா அவர்கள் கூறியிருக்கிறார், ரணில் வந்தால் தமிழருக்கு சில நேரம் விமோசனம் கிடைக்க வேண்டும். அவர் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன்.